ஸ்ரீ யோகராமர் கோவில் நெடுங்குணம் தமிழ்நாடு. இந்த கோவில் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்குது. மிக பழமையான பெரிதான கோவில் இது. இங்கே மூலவர் ஸ்ரீராமர் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். தன்னுடைய வலது திருக்கரத்தை அவருடைய செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டுருப்பார். சின்முத்திரையில் காட்சி தரார். ராமர்கிட்ட வில்லோ அம்போ கிடையாது. ராமர் பக்கத்தில் நிற்கிற லக்ஷ்மணர் தான் வில்லும் அம்பும் ஏந்தின்றிருப்பார். ஒரு பக்கம் சீதாதேவி அமர்ந்த கோலத்தில் இருக்க, இவன் மூணு பேர் எதிர்க்க ஆஞ்சநேயர் அமர்ந்த கோலத்தில் ஒரு ஸ்கிரிப்சரை படிச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ராமர் வந்து குருவாகவும் அனுமான் சிஷ்யனாகவும் காட்சி தரா. இங்கே சுக்க பிரம்ம ரிஷி தவம் இருக்க, ராமர் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. ராமர் திரும்பி அயோத்தியைக்கு போகும்போது இங்கே வரார். அவருடைய ஆசைப்படி அவரோட தங்குறார். அதனால் இங்கே வந்து கோவிலோட இரண்டாவது கோபுரத்துக்கு கிளி கோபுரம்னே பேர். ஏன்னா சுகபிரம்மர் வந்து கிளி உருவத்தில் இருந்ததுனால இந்த இடத்துல வந்து கிளி கோபுரம்னே சொல்கிறார். அந்த சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குன்று, அதை வந்து சுகபிரம்ம ரிஷியாக இந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறார். இந்த கோவிலில் மண்டபங்களும் அதனோட சுவர்களும் தூண்களிலெல்லாம் ராமாயணத்தை வடிவமைச்சு வச்சுருக்கா. சிற்ப வேலைகளில் அவ்வளோ சிறந்து இருக்குது. நம்ம வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் ஸ்கல்ப்சர்ஸும் நிறைய இந்த கோவிலில் பார்க்கலாம். கோவிலோட பின்பக்கம் இருக்கிற அந்த குன்று, அதை தான் வந்து சுகபிரம்ம ரிஷின்னு வழிபடுறா. அந்த குன்றுக்கு மேலே ஸ்ரீராமரோட திருவடிகள் இன்றைக்கும் காட்சி தர்றது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே அந்த இம்ப்ரிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாகவும் பிற்காலத்தில் விஜயநகர அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுறது. அதனால தான் நம்ம இங்கே வந்து நிறைய மண்டபங்கள் தூண்களோட கூடிய ஹால்ஸ் இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். சிற்ப வேலைப்பாடுகளும் நிறைய உள்ள இந்த கோவில் ஒரு அற்புதமான கோவிலாக காட்சி தர்றது. இங்கே வெளிப்பிரகாரத்தில் நம்ம கருடாழ்வார் சேவிக்கிறோம். ஆண்டாளுக்கான சன்னதி இருக்குது, ஆழ்வார்களுக்கான சன்னதி இருக்குது. இங்கே வைக்கான ரிஷிக்கான சன்னதியும் இருக்குது. அது வந்து இங்கே வந்து ஒரு விசேஷமான அம்சம்.